கேரட்டோட கேப்சிகம் சேர்த்து ரொம்ப சுவையான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது கண் பார்வை கோளாறுகளுக்கெலாம் ரொம்ப நல்லது, கண் பார்வை குறைபாடெல்லாம் ஏற்படாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் துருவி வச்சுருக்க கேரட் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கேரட் நீங்கள் கம்மியாவோ அல்லது அதிகமாகவோ கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். குடைமிளகாயும் கேரட்டும் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கிடலாம். கேரட்டில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது, அதே மாதிரியே கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி இருக்குது. இது நம்ம கண்களுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. எள்ளு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ரைஸ் ரெசிபிலாம் செய்யும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். அதே மாதிரி குடைமிளகாய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் உடல் எடை ரொம்ப கூடாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இது கூட ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றணும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை உடச்சி ஊற்றும் போது வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு, அதனால் குழந்தைங்களாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆரோக்கியமான பொருளாக இருந்தாலும் சாப்பிட டேஸ்ட்டாக இருந்தால் தான் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம கூட்டு பொரியல்லாம் வச்சு கொடுத்தோன்னா அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து போட்டு செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், அதனாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தழை, அதே மாதிரியே வெங்காயத்தாள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் போட்டுக்கலாம். குடைமிளகாய் நம்ம உணவில் அடிக்கடி சேர்க்க மாட்டோம், ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இது வயதான தோற்றம் ஏற்படாமல் ரொம்ப நாளைக்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெயிலில் போகிறதுனால ஸ்கின் டேமேஜ் ஆகிறது, ஸ்கின் கருப்பாகிறது, திட்டு ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் குடமிளகாய் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிறு உப்புசம், வாய் தொல்லைக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக இது கண் பார்வைக்கு, முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டில் நம்ம பலவிதமான ரெசிபி போட்டிருக்கோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.